விருத்தாச்சலம் அருகே தங்கள் கிராம மாணவர்களுக்கு கல்வி முடங்காமல் கற்பித்து வரும் பட்டதாரி பெண்களின் கல்வி சேவை வரவேற்பை பெற்றுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த ராஜேந்திரப்பட்டினம் கிராமத்தில் கொரோனா தொற்று காரணமாக 2 ஆண்டுகளாக மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலையில் ஸ்மார்ட் போன் வசதி இல்லாமலும் இணையவழி வகுப்பில் கலந்து கொள்ளவில்லை. மேலும் கல்வி தொலைக்காட்சி பார்க்க வசதியின்றி ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் தவித்து வந்தனர். இவ்வாறு மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியான நிலையில் அப்பகுதி பட்டதாரி இளைஞர்கள் ஒன்றிணைந்து புதிய முயற்சியாக கிராமத்திலேயே கற்பிக்கும் பணியை தொடங்கினர். மேலும் இந்த நற்செயலுக்கு பெற்றோர்களின் ஆதரவு இளைஞர்களுக்கு மேலும் ஊக்கம் அளித்தது. இதையடுத்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு 5 பட்டதாரி பெண்கள் அங்கு உள்ள கோயில் மற்றும் மரத்தடிகளை வகுப்பறைகளாக பயன்படுத்தி அனைத்து பாடங்களையும் நடத்தி வருகின்றனர். மேலும் தொற்று பரவாதவாறு சமூக இடைவெளியை கடைபிடித்து கற்பிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எவ்வித எதிர்பார்ப்புமின்றி இளைய தலைமுறையினர் தாங்கள் கற்ற கல்வி பிறருக்கு பயனளிக்கும் வகையில் சேவையாக செய்து வருகின்றனர் என்பது அப்பகுதி மக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. நான் எம்பா முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த கொரோனா காலத்தினால இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டார்ட் ஆனதுனால வீட்டிலேருந்து வேலை பார்க்குற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அந்த டைமில் வந்து எங்கூரில் இருக்க பிள்ளைங்க எல்லாமே ஸ்கூல் போகாமல் எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், மிடில் கிளாஸுங்கிறத லோவர் மிடில் கிளாஸ் தான். எல்லாருமே கூலி வேலைக்கு போனாலும் அன்னன்னைக்கு சாப்பாடுக்கு அந்த மாதிரி தான். யாருமே வந்து ப்ரைவேட் ஸ்கூல் பிள்ளைங்க கிடையாது, எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்கிறதுனால ஸ்கூல் முன்னதுக்கப்புறம் யாருக்கும் ஃபோன் வாங்கி டிவி இருக்காத வீடு கூட நிறைய வீட்டில் இருக்குது. அப்பா அம்மாவாலையும் கவனிக்க முடியல. எல்லாருமே வந்து படித்ததையும் மறந்துட்டு வெறும் விளையாட்டு அந்த மாதிரி ஆர்வம் அவங்களுக்கு ஃபுல்லாக போயிடுச்சு.